ஆன்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணகிரியிலேருந்து அறிவு கண்ணு ராஜேந்திரன் பேசுகிறேன். நம்மளோட மனம் எங்கே இருக்குது? நாம் எல்லோரும் என்ன சொல்லுவோம்? நம்மளோட மூளையில் இருக்குது, நம்மளோட இதயத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய மனதின் ஒரு பகுதி தான் நம்மளுடைய மூளையிலிருந்து இயங்குகிறது. எண்ணங்கள் எப்படி தோன்றுகின்றன? நாம் என்ன நினைக்கிறோம்? நமக்கு தான் இந்த எண்ணங்கள் எல்லாம் தோணுது, நாம் தான் இந்த எண்ணங்களுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். கிடையாது. எண்ணங்கள் பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு ஒரு தூண்டல் மூலியமாக வருகின்றன. அந்த மின் தூண்டலால் நம்ம மூளை வந்து அதை ப்ராசஸ் பண்ணி என்ன பண்ணுது? ஒரு சினிமா பட காட்சி மாதிரி மனதுக்கு அளிக்கிறது. நாம் நினச்சிட்ருக்குறோம், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நிறைய தடவை வந்திருக்குது, தாட்ஸ் வரும், இது ஏன் நமக்கு வருது? இப்போ நாம் அதை பற்றி நினைக்கவே இல்லையே, இது ஏன் நமக்கு வருது அப்படின்னு நான் ஆராய்ச்சியில் இறங்கினேன். அப்புறம்தான் எனக்கு புரிஞ்சது, இது வந்து வேறொருவர் நினைக்கும்போது அந்த எண்ண அலைகள் நமக்கு வந்து சேருகின்றன, நாம் அதை நினைக்க ஆரம்பிக்கிறோம். ஆரம்பத்தில் வந்து என்ன நினச்சேன், நான் வந்து இது வந்து இந்த சீரியஸ்னஸ்ஸே தெரியாமல் எண்ண அலைகள் வரும்போது நான் என்ன பண்ணேன், டெலிபதி மாதிரி, சரி இப்படி அவங்க கேள்வி கேட்டால் என்ன பதில், இப்படி இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்தால் என்ன பதில்னு அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நான் மனசுக்குள்ளேயே அப்படி கேள்வி கேட்டால் இந்த பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அறியாமையே அந்த எண்ண அலைகளுக்கு நான் அடிமை ஆயிட்டேன். நம்ம தியானத்தில் என்ன சொல்கிறாங்க, அதனால தான் நீ எண்ணங்களை கவனிக்காதே, எண்ணங்களை விட்டுட்டு நீ உன் சுவாசத்தை கவனி, ஏன்னா எண்ணங்கள் நமது அல்ல, எண்ணங்களை நாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, நாம் வந்து அந்த அதன் எண்ணங்களை அதை கவனிக்கக்கூடாது. அதை கவனித்தோம்னா, இப்போது எங்கள் ரிலேஷனோட ஒரு தடவை எனக்கு ஒரு கோபமாக ஒரு கான்வர்சேஷன் வந்தது. நான் ஏதோ அது முடிஞ்சு ஒரு 10-15 நாள் கழித்து நான் வேறு ஏதோ வேலை செஞ்சிட்ருக்கேன், என்னோடய கான்சன்ட்ரேஷன் வேறு இடத்துல இருக்குது. ஆனாலும் திடீர்னு அவங்க அதை பற்றி நினைக்கிறாங்க. அப்புறம்தான் எனக்கு அது புரிஞ்சது. அந்த எண்ணம் வந்த உடனே நானே நினைக்கிறேன், இப்போ ஏன் இந்த கான்வர்சேஷன், அந்த நம்ம கோபமாக பேசுனது, நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டது, நமக்கு ஏன் இது ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு நினச்சேன். ஆனாலும் அந்த எண்ணத்தின் பின்னாலேயே நான் போனதுனால அந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து இது மாதிரி ஒரு 7-8 தடவை நடந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, எனக்கே ஃப்ளாஷ் ஆச்சு, அதுவும் எங்கேருந்து வருது, எனக்கு பிரபஞ்சத்திலேருந்து தான் வருது. மகான்களுடைய எண்ண அலைகள், அந்த உயர் அந்த ஃப்ரீக்வன்சி, நான் தியானம் செஞ்சு செஞ்சு அந்த ஹையர் ஃப்ரீக்வன்சிக்கு போக போக அந்த மகான்களுடைய ஸ்பீச்சஸ் இருக்கும் இல்லையா, அவங்களோடது எண்ண அலைகள் மன அலைகள் அதானே பிரபஞ்சத்தில் சுற்றிக்கிட்டே இருக்குது. அதை வந்து என்னோடய மைண்டு ரிசீவ் பண்ணுச்சு. ஒரு நாள் எனக்கு மைண்டில் ஃப்ளாஷ் ஆச்சு, இது வந்து நம்மளோட தாட்டு கிடையாது, இது அடுத்தவங்க நினைக்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சிக்காமல் அந்த எண்ணத்து பின்னாடி, அந்த எண்ணம் பின்னாடியே நம்ம போனதுனால அதுக்கு அடிமையாயிட்டோம். அடிமையாயிட்டு நாம் என்ன பண்ணுறோம், அதுக்கு ஆன்சர் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணணும், அந்த எண்ணத்துக்கு அடிமையாகாமல் நாம் அதை அவாய்ட் பண்ணணும், அதை கவனிக்கக்கூடாது. இப்போ ஒருத்தர் நமக்கு நம்ம ஏதோ ஒன்று ஒரு வேண்டாத ஒருத்தர் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம், வாக்கிங் போயிட்டுருக்கோம், நம்ம நோக்கம் என்ன, பேசாமல் அமைதியாக மன நிம்மதியை மன அமைதி அடையணும், நிம்மதி அடையணும். வாக்கிங் போகும்போது பேசக்கூடாது, எனர்ஜி நிறைய வேஸ்ட் ஆகும். நம்ம அதுதான் நம்மளோட நோக்கம். எதற்க ஒருத்தர் வராரு, இப்போ நாம் அவங்கள பார்க்குறோம், அவர் என்ன பண்ணுறாரு, ஃப்ரெண்டு பார்த்துட்டாரேன்னு அவர்கிட்ட வந்து பேசுவார். அது மூலியமாக 4 பேச்சு வரும், பேச்சு வளரும். நம்மளோட நோக்கம் அங்கே நிறைவேறாது. நம்ம மன அமைதி அடையணும், நிம்மதி அடையணும்னு தான் வாக்கிங் வந்தோம், பேசக்கூடாதுன்னு நினச்சோம். ஆனால் அவரை கவனித்ததுனால பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்போ என்ன ஆகுது, அந்த சுழலில் சிக்கிக்கிறோம். அதே மாதிரி தான் எண்ணத்தை கவனித்தோம் என்றால் அது அப்படியே தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். அந்த எண்ணத்துக்கு அடிமையானால் அந்த சங்கிலி பின்னப்பட்டு கொண்டு சங்கிலி நீண்டு கொண்டே போகும். அப்போது அந்த சங்கிலி நீண்டு கொண்டே போனால் நாம் துக்க நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அப்போ நீங்கள் வாக்கிங் போகும்போது அவரை கவனிக்காமல் ரொம்ப சீரியஸாக நான் வாக்கிங் தான் வந்திருக்கிறேன், பேசுகிறதுக்கு வரல அப்படின்ற மாதிரி நீங்கள் அவரை கவனிக்காமல் போயிருந்தீங்கன்னா எத்தனையோ ப்ராப்ளம் அந்த சங்கிலி உங்களுக்குள் பின்னப்பட்டு இருக்குமா? பின்னப்பட்டு இருக்காது. நம்ம என்ன நோக்கத்துக்கு வந்தோமோ அந்த நோக்கம் நிறைவேறி இருக்கும். அதே மாதிரி தான் எண்ணங்களை கவனிக்கக்கூடாது. ஞானிகளை தான் சொல்கிறாங்க, எண்ணம் வந்து உணுதில்லை,
வெளியிலேருந்து வர்ற மன அலைகள் என்ன அலைகளை உன் மனசு படம் போட்டு காமிக்குது, நீ அதை வந்து அவாய்ட் பண்ணு. அந்த நிலை எப்போ நமக்கு வரும், சாதாரண நிலையில் இருந்தாலாம் இது சாத்தியமே இல்லை. அதனால தான் நாம் தியானம் பண்ணுறோம். தியானம் பண்ணாதான் இதெல்லாம் நமக்கு புரியுது, எனக்கு புரிஞ்ச மாதிரியே. அப்புறம் நான் என்ன பண்ணேன், அந்த மாதிரி தாட்ஸ் வந்த வர ஆரம்பித்த உடனே ரொம்ப பாசிட்டிவாக, முதல்லாம் அந்த மாதிரி ஒரு கோபமாக பேசின கான்வர்சேஷன் ஞாபகம் வந்ததுன்னே அந்த 10 கேள்வி வரும் மைண்டில், யார் என் மைண்டில் வரல, அங்கே வெளியேருந்து வருது எனக்கு அந்த கேள்வியெல்லாம். அதுக்கு மறுபடியும் கோபமாகவே பதில் சொல்கிறேன் மனசுக்குள்ளேயே. அப்போ என்ன ஆகுது, டெலிபதி மூலியமாக நமக்கு எப்படி மற்றவங்க என்ன அலைகள் வருதோ அதே மாதிரி தான் நம்மளோட என்ன அலைகள் மற்றவங்களை போய் சேருது. அப்போ என்ன ஆகுது, என்ன அறியாமையே நான் அவங்களுக்கு கோபமாக பதில் சொல்கிறேன், இன்னும் 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 பிரச்சனை பெருசாகிட்டே போகுது. அந்த எண்ணத்தின் பின்னாலேயே போகிறதுனால நாம் துக்க நிலைக்கு தள்ளப்படுகிறோம். மனுஷனோட துன்பங்களுக்கு காரணமே இது தாங்க. நம்ம மனம்லாம் எண்ணங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதே இல்லைங்க, பிரபஞ்சம் அனுப்புதுங்க எண்ண அலையை. அதுக்கு நாம் அடிமையாகி, நல்ல விஷயம்னா பரவாயில்ல, மகான்களோட எண்ண அலைகள் நம்மளை ரீச் ஆகி நாம் நிறைய சஜன சாங்கத்தியம் பண்ணோம்னா, ஆச்சாரிய சாங்கத்தியம் பண்ணோம்னா அது முக்தியை நோக்கிய பாதை. ஸ்பிரிச்சுவலில் நம்ம க்ரோ ஆகிட்டுருக்குறோம் அப்படிங்கிறது. இந்த நெகட்டிவ்ஸ் நிறைய வரும்போது தான் துன்ப நிலைக்கு தள்ளப்படுகிறோம், உடல்நிலை பாதிக்கப்படுது. அதனால் தான் ஞானிகள் என்ன சொன்னாங்க, எண்ணத்திற்கு அடிமையாகாதே, எண்ணத்தை உன்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அது பாட்டுக்கு வரட்டும் போகட்டும், நீ அதை கவனிக்காத. அதனால்தான் தியானத்தில் உட்காரும்போது எண்ணங்கள் வந்தாலும் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீ உன் சுவாசத்தை கவனி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, அந்த எண்ணங்கள் போயிடுது. நான் ஆடிட்டர், நான் வந்து என்ன பண்ணுவேன், என்னோடய கிளைண்ட்ஸ்கிட்ட ஏதோ ஒரு ஒர்க்கு 5000 ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா திடீர்னு எனக்கு தோணும், அவர் அன்றைக்கி வரேங்க மேடம், வந்து நான் இந்த பேப்பர்ஸ் வாங்கிட்டு உங்களுக்கு ஃபீஸ் கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லியிருப்பார். திடீர்னு என்ன ஆகும், நான் வந்து 4000 கொடுத்தா கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். அப்புறம் நினச்சிட்டு ஏன் நம்ம இப்படி நினைக்கிறோம், நாம் 5000 தானே ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம், ஆனால் 4000 ஏன் நாம் 1000 ரூபாயை நம்மளே குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நினைப்பேன். சரி சரி, நம்மளுக்கு என்ன ஒன்றும் இப்போ இன்றைக்கி வந்து பணம் கையில் இல்லை, அந்த பணம் வந்தால் தான் செலவுக்கு ஆகணுன்ற நிலைமை கூட இல்லையே, இந்த தாட் நமக்கு ஏன் வருது அப்படின்னு நான் நினைப்பேன். அப்புறம் வந்து கிளையண்ட் வந்து உட்காருவார், உட்காந்து என்னங்க மேடம் ஃபீஸுன்னுவார், 5000 மேடம் 4000 வச்சுக்கோங்கன்னுவார். நான் வாங்கி கம்முன்னு வச்சுக்குவேன், 1000 ரூபா கம்மி பண்ணிட்டாரு, இல்லைங்க சார் 5 தான், கம்மிலாம் பண்ண முடியாது, 5 தான் கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னுலாம் நான் பேச மாட்டேன். இது வந்து நான் என்ன நினச்சிக்கிட்டேன், நான் மனசுக்குள்ளே நினைக்கிறது கிளையண்ட்டுக்கு போயிடுச்சு, அதனால தான் அவர் 1000 ரூபா கம்மி பண்ணி 4000 ரூபா கொடுத்தாரு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, அவர் ஃபீஸ் கொடுத்துட்டு அந்த பேப்பரை வாங்கிட்டு போகிற வரத்துக்கு முன்னாடியே எனக்கு தாட் அனுப்புகிறாரு, மேடம் நீங்கள் 4000 வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. அந்த தாட் எனக்கு வருது, நான் அப்போ ஏதோ கொஞ்சம் இதாக இருந்திருப்பேன், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மைண்டாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்திருப்பேன் போல் இருக்குது, சரி 4000 கொடுத்தா வாங்கிக்கலாம். இது பின்னாடி தான் எனக்கு புரிஞ்சது, இது நம்மளுடைய எண்ணம் அல்ல, அவர்கள் அனுப்புகிற எண்ணாலை நம்மை வந்து சேருகிறது. இதெல்லாம் எப்போ புரியும், எப்போ புரிஞ்சது எனக்கு, தியானம் பண்ண 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 தான். நாம் தியானம் பண்ணி 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 ஹை ஃப்ரீக்குவன்சிக்கு ஒரு லெவல்லேருந்து மேலே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக உயரும்போது தான் இதெல்லாம் நமக்கு புரியுது. எண்ணங்கள் நமது கிடையாது, எண்ண அலைகள் மன அலைகள் பிரபஞ்சம் நமக்கு அனுப்பும் மின் தூண்டல்கள். அந்த மின் தூண்டலை மூளை ப்ராசஸ் பண்ணி நம்ம மனசுக்கு படம் போட்டு காமிக்குது. அதனால தான் தியானத்தில், ஆனாபானாசதி தியானத்தில், நீ எண்ணங்களை கவனிக்காதே, எண்ணத்தை விட்டுட்டு சுவாசத்தை கவனி, அப்போ தான் நீ தாட்லெஸ் மைண்டுக்கு போக முடியும், அப்போ தான் வந்து முக்தி நிலையை நோக்கிய பாதையில் போக முடியும், மனம் அமைதி அடையும், நிம்மதி அடையும், ஆனந்தோ பிரம்மா அப்படிங்கிற நிலையை நாம் எல்லாரும் அடைய முடியும். ஆக நாம் இதை புரிஞ்சுக்கிட்டு எண்ணங்கள் பின்னாடி போகாமல், எண்ணங்களை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அதை அவாய்ட் பண்ணணும், அதன் போக்கில் அதை விட்டுறணும், அது பாட்டுக்கு வரட்டும் போகட்டும், அதுக்கு அடிமையாகக்கூடாது, எண்ணங்களுக்கு அடிமையாகக்கூடாது, அது பின்னால் போகக்கூடாது. இது புரிஞ்சதுன்னா வாழ்க்கையில் 75% ப்ராப்ளம் நம்மளுக்கு சால்வ்டு, நம்ம நினைக்கிற அமைதி நிம்மதி நம்மளை சீக்கிரம் வந்தடையும். நன்றி, வணக்கம். போதுமா?